பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியனிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், சென்னை மாநகராட்சி வேறு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்காங்க, விவரம் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 15ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் சுகாதாரத்துறை அலுவலர்களுடனான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதில் தொற்று பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாக என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என இந்த ஆலோசனை ஆலோசிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பல்வேறு நடவடிக்கைகள் அறிவித்திருந்தது. அதன் ஒரு பகுதியாகத்தான் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் தொடர்ந்து கடந்த 6 நாட்களில் தொற்று பரவல் அதிகரித்திருப்பதன் காரணமாக மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் முகக்கவசம் அணிவதை வலியுறுத்த வேண்டும் என மாநகராட்சி பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கு கடிதமானது அனுப்பியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு காய்ச்சல், விருமல் மற்றும் தொண்டை வலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய மாநகராட்சி சுகாதார நிலையங்களை அணுகி RT-PCR என சொல்லப்படக்கூடிய கொரோனா தொற்று பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கின்றது. கடந்த ஒரு வார காலமாகவே தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அரசு இந்த உத்தரவினை இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் சென்னையில் அதிக இடங்களிலான RT-PCR பரிசோதனைகளை அதிகப்படுத்தி இருப்பதாகவும் தொற்று பரவல் குறித்த அறிகுறிகள் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சென்று பொதுமக்களோ மாணவர்களோ பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறது. தொற்று பரவல் பாதித்த நபர்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய 797 நபர்களுக்கு கடந்த வாரம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதிக அளவிலான மூலமாக பரவியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதன் மூலமாக அதனையும் பாதுகாப்பு உபயோகிக்க வேண்டும் எனவும் இந்த அறிவுறுத்தலில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகள் மட்டுமின்றி பல அனைத்து இடங்களிலுமே முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை மாநகராட்சி நிர்வாகம் இதன் வாயிலாக வலியுறுத்தியதை பார்க்க வருகிறது. சாரா, உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.